முடிஞ்சா நாளைக்கு மேட்ச்சில் வந்து சைடா. செஞ்சுட்டா போச்சு. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? குட் மார்னிங் தளபதி. டேய் என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, அவன் என்ன வரக்கானோ? பயந்துட்டானா? டேய் வருவான்டா, என்ன அவசரம் உனக்கு? அவனுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, 5 நிமிஷம் தான் டைம். டேய் என் தலைவன் கிளம்பிட்டானடா, அதோ பார் வாத்தி கம்மிங் ஒத்தே. பைத்தியமா சுத்திட்டு இருக்கான், பைத்தியம் கிட்ட பிடிச்சிட்டா. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்போ இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல? மிஸ்ஸே ஆகாது. போடுறா மாப்பிள்ள பேட்ட. நீ என்ன பெரிய டோனியாடா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. மாத்தி, இது ஒன்றும் சப்பே சப்பு இல்லை, இங்கே ரூல்ஸே வேறு. சப்பே சப்பேஸ்லாம் நமக்கு வேறு தெரியாது, ஆனால் எங்கள் ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கும். பாலை போடுறா பாலு. பான் எங்க போச்சுன்னு தெரியல, அடிச்ச இடத்துல தலைவர் சுத்தி போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போயிட்டா. என்ன சிக்ஸ் அடிச்சதுக்கு இவனும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கானுங்க? இது எப்போ விழுந்துச்சு, என்னடா நடந்துச்சு? சிக்ஸ் அடிச்சது கனவா? இங்க வாடா. ஆனா வணக்கங்கண்ணா. ஏதோ பெருசா பில்டப் எல்லாம் பண்ண, கடைசி இப்படி ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆகி நிக்கிற. எனக்கு நேரம் சரியில்லைங்கண்ணா. சரி, அவுட் ஆயிட்டா இப்போ நாங்கள் சொல்ல டேரப் பண்ணு. சொல்லுங்கண்ணா, என்னண்ணா பண்ணோம்? அதுவும் அங்கே ஒரு பொண்ணு போய் போய் அந்த பொண்ணை போய் இம்ப்ரெஸ் பண்ணி போ. அந்த பொண்ணுங்களாண்ணா? சரிண்ணா, இப்போ போகிறேண்ணா. இதோ இப்போ போகிறேண்ணா, போகிறேண்ணா, போகிறேண்ணா. ஏங்க, உங்ககிட்ட ஒரு கவிதை சொல்லணும். கவிதையா? எனக்கு வேலண்டைன்ஸ் டேல இல்ல. அதாங்க நான் சொன்னேன், எனக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல, அதுக்கு நான் தான் கவிதை சொல்லணும். ரூல்ஸ் இருக்கா என்ன? சரி, கவிதை தானே சொல்லுங்க. நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடல் நின்னு தின்னுப்பாரு பண்ணு. ஏங்க என்னங்க கவிதை, இது கேவலமாலயா? ஏங்க இந்த கவிதை சொல்லிதாங்க அழகிய தொன்மையில அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு. அட பாவி, இது கூட சொந்த கவிதை கிடையாதா? அதை விடுங்க, உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுங்களேன். ஏடா என்ன இம்ப்ரெஸ் பண்ணி என்கிட்ட கேட்க? ஒரு 4 பசங்க தர்றாங்களா, அவங்க கூட கிரிக்கெட் மேட்ச் போட்டேன். அது ஒரு ரூல்ஸ், தோக்குறவன் தேகரவன் சொல்றதை கேட்கணும். நான் தோத்து போயிட்டேன், அவனுங்க உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணு சொல்லிட்டாங்க. அதான் உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே இம்ப்ரெஸ் பண்ண வந்துட்டு போய் பேசி சமாளிச்சுக்கலாம். உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரியா? ரோஸ் மில்கா? இதோ கொண்டு வரேன், ஜர்கண்டி ஜர்கண்டி. டேய் என்னடா இவ்வளோ சீக்கிரம்ட்ட, மேட்ச் முடிஞ்சிட்டா? நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம பிளாட்ஃபார்ம் கொண்டா நின்று தான் மச்சான் ஆகணும். பிளாட்ஃபார்ம்ல நிற்க போறியா?
வாழ்க்கையில எல்லாருக்கும் நம்மளுக்கு பிடிச்சிட்டா வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காது மச்சான். என்ன சம்மந்தமே இல்லாம உழம்புதான். வாழ்க்கை ஒரு நதி மாதிரி, இங்கே நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, கல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. டே நிறுத்துடா, இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டே இருக்க? மோட்டிவேஷன் மச்சான், தளபதி மோட்டிவேஷன். இன்னைக்கு இந்த மூணு தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு போகிறேன். என்ன நீ மேட்ச் தோத்துக்கு நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. அட பூ. சரி சரி, சன் டிவியில் 500 வாட்டி கில்லி போடுறானா, போய் டிவி ஆன் பண்ண பார்ப்போம். கலந்து வெற்றி விடிய விடிய விழுந்து வச்சா போ.